உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இதுவரை நீங்க பார்த்தது என்ன ரசிச்சது என்ன என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கும் காலிறுதி போட்டிகள் தொடக்கம் இனிமே நீங்க பார்க்க போற எல்லா போட்டிகளும் போட்டோமின் மீடியாவுடன் சேர்ந்துதான். ஏனென்றால் இன்று தொடங்கும் முதல் போட்டி தொடக்கம் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி நடைபெறும் 13ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் உங்களை தொடரவிருக்கிறது எமது குரல் வழி செய்தி. முதலாவது ஒரு சூப்பர் ஹாட் நியூஸ் கால்பந்து பிரியர்களுக்கு அல்ல, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. ஏன்னா நமக்கு என்னதான் கிரிக்கெட் பெரியா இருந்தாலும் கால்பந்தும் விளையாட தெரியும். ஆனா தென் அமெரிக்காவில் போய் கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும், அவ்வளவு வேணாம். இங்கிலாந்து தவிர ஐரோப்பாவில் கிரிக்கெட்டுக்கு பெயர் போன ஒரு சின்ன டீம் கூட இல்லை. இது கிரிக்கெட்டுக்கு பெருமையா இழுக்கான்னு தெரியல. ஆனா அது எப்படி இங்கிலாந்து மட்டும் கிரிக்கெட்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்க தாங்க கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது. ஆனா இதுவரைக்கும் ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப்லயும் அவங்க சாம்பியன் ஆனது இல்லை. அதே போல கிரீஸ் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஏன் ஜப்பான் வரைக்கும் கால்பந்த ஆதிகாலத்திலேயே தங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் வச்சு விளையாட தொடங்கியிருக்காங்க. ஆனா இப்போ நாங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் ஃபுட்பாலை கண்டுபிடிச்சதும் அதே இங்கிலாந்து தான். 1966 கால்பந்து உலகக்கோப்பையை ஒரே ஒரு முறை இங்கிலாந்து வென்றிருக்கிறது. இதுவரை உலகக்கோப்பையை அதிக முறை வென்ற அணிகள் பிரேசில் 5 தடவை, இத்தாலி 4 தடவை, ஜெர்மனி 3 தடவை, அர்ஜென்டினா மற்றும் உருகுவே 2 தடவை, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின் 1 தடவை. ஏற்கனவே உலகக்கோப்பையை வென்ற அணிகளில் மீண்டும் இம்முறை உலகக்கோப்பையை வெல்லும் சந்தர்ப்பம் இருக்கும் அணிகள் பிரேசில், ஜெர்மனி, அர்ஜென்டினா, பிரான்ஸ். சரி, மீண்டும் ஆரம்பத்திற்கே வருகிறேன். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிக சூடான ஒரு தகவல் இருப்பதாக சொன்னேன் இல்லையா? ஆம், அது 2015 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடங்குவது பிப்ரவரி 14, அப்படியே தொடங்கி மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இணைந்து நடத்தும் இம்முறை கிரிக்கெட் உலகக்கோப்பையின் முதல் போட்டியிலேயே மோதப்போகும் அணிகள் நியூசிலாந்து மற்றும் இலங்கை. ஸ்காட்லாந்து, ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய அணிகள் இம்முறை உலகக்கோப்பையில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றன. ஸோ கிரிக்கெட் ரசிகர்களே, அதுவும் மேற்குலக நாடுகளில் இருக்கும் கிரிக்கெட் ரசிகர்களே, உங்களுக்கு குளிர்காலமாக இருக்கின்ற போதும் மிக சூடாக அனுபவிக்க உலகக்கோப்பை கிரிக்கெட் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ரெடியாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் மீண்டும் கால்பந்து தொடருக்கு செல்வோம். ஃபிஃபா மீது இருக்கும் இப்போதைய மிகப்பெரிய விமர்சனமே அவங்க நியமிச்ச நடுவர்களு தான். இம்முறை உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்கியது முதலே அவர்களது சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளால் ஃபிஃபா கடும் விமர்சனத்தை சந்திக்க தொடங்கியிருக்கு. அதற்கு முன்னர் பிரேசிலை உலகக்கோப்பை போட்டிகளுக்காக தயார்படுத்திக் கொண்டிருந்த போது மைதான கட்டுமான பணியொன்றில் 8 பேர் மரணம் அடைந்திருந்ததும், ஒரு இடத்தில் கட்டுமான பணியின் போது தீ விபத்து ஏற்பட்டதும் பலரும் தெரிந்திருக்கவில்லை. ஜூன் 19ஆம் தேதி இங்கிலாந்து உருகுவே போட்டியின் போது ஒரு இங்கிலாந்து ரசிகர் ஒருவரின் காது கடித்து துப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை செய்தவர் இன்னும் ஒரு இங்கிலாந்து ரசிகர் தான் என்பது விசாரணையில் தெரிய வந்த நகைச்சுவை. இதைவிட நிறைய காமெடிகள் நடந்திருக்கின்றன. எப்படியாவது மைதானத்திற்குள் சென்றுவிட வேண்டும் என்ற வெறியில் வீல் சேரில் அமர்ந்தபடி காவலர்களுக்கு டிமிக்கி கொடுத்து அரங்கிற்குள் நுழைந்த ரசிகர்கள் வீல் சேர் வாசிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சிறப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு போட்டி தொடங்கிய போது ஆர்வக் கோளாறில் எழும்பி நின்று கரகோஷமாக ஆடிப்பாடியதால் ஐபோன் புகைப்படங்களில் பிடிபட்ட சம்பவம் நடந்திருந்தது. பெல்ஜியம், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டியின் போது மைதானத்துக்குள் திடீரென சூப்பர்மேன் டிஷர்ட்டுடன் புகுந்த நபர் ஒருவரை பின்னர் காவலர்கள் துரத்தி பிடித்து வெளியேற்றினர். அவருடைய டிஷர்ட்டில் #SaveFavelasChildren என எழுதியிருந்தது. பிரேசிலின் ஃபெவலாஸ் என்னும் இடத்தில் அதிகமான சேரி குழந்தைகள் வாழ்கின்றன. சட்டவிரோதமாக அங்கு குடியேறியவர்கள் என்னும் குற்றச்சாட்டில் பிரேசில் அரசு அவர்களை வெளியேற்ற கடும் முயற்சி செய்து வருகிறது. அதனாலதான் அவர் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இன்று முதல் காலிறுதி போட்டியில் மோதப்போகும் அணிகளில் பிரேசில், கொலம்பியாவை பற்றி சற்று பார்ப்போம். பிரேசில் அணியை 25 தடவை எதிர்த்து விளையாட இருக்கிறது கொலம்பியா அணி. ஆனால் இதுவரை 2 தடவை மாத்திரமே வென்றிருக்கின்றது. இறுதியாக வென்றது 23 வருடங்களுக்கு முன்பு. பிரேசில் கொலம்பியாவை 15 தடவை வென்றிருக்கின்றது. ஏனைய போட்டிகள் சமநிலையில் முடிந்தன. இதில் 1957 கோப்பா அமெரிக்கா போட்டியில் 9-0 எனவும், 1969 ரியோடிஜெனரியோ போட்டியில் 6-2 எனவும் பிரேசில் வென்றிருந்தது. ஆனால் கொலம்பியாவின் பயிற்றுவிப்பாளர் பேகர்மென் இப்படி தெரிவிக்கிறார், போட்டி என்று வந்துவிட்டால் பழைய உலகக்கோப்பை வரலாறுகளை எடுத்து வைத்து மக்கள் பேசிக் கொண்டிருப்பது இயல்புதான். இதை நினைத்து கொலம்பியா பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை, அவர்களுக்கு இப்பொழுது தேவை வரலாற்றை மறப்பதுதான் என்கிறார் அவர். பிரேசிலுக்கு எப்படி 22 வயதான நெய்மாரை அதன் ரசிகர்கள் நம்பி இருக்கின்றார்களோ, அதே போன்று ரொட்ரிகோவை நம்பி இருக்கிறார்கள் கொலம்பிய ரசிகர்கள். இவர்கள் இருவருக்குமே உள்ள ஒற்றுமை, இருவருமே 10ஆம் இலக்க ஜெர்சிக்காரர்கள். அதாவது பிரேசில், கொலம்பியா இந்த இரு அணிகளிலுமே 10ஆம் இலக்க ஜெர்சி இலகுவில் ஒருவருக்கு கிடைத்துவிடார். பிரேசில் அணிக்காக 4 கோல்களை இதுவரை விளாசி இருக்கின்றார் நெய்மார். கொலம்பியாவுக்காக 5 கோல்களை இதுவரை போட்டுக் கொடுத்திருக்கிறார் ரொட்ரிகோ. ஜேம்ஸ் ரொட்ரிகோ ஒரு மிகச்சிறந்த வீரர் என்பது எனக்கு முன்னரே தெரியும். அதற்கேற்றவாறு இப்பொழுது உலகக்கோப்பையின் தனது திறமையை நிரூபித்து வருகிறார். ஆனால் அவரது எதிர்பார்ப்பும் ஓட்டமும் இன்றைய பிரேசில் ஆட்டத்துடன் நின்றுவிடும் என நம்புகிறேன் என்கிறார் நெய்மார்.
இன்றைய போட்டி முடிவு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய போட்டிகளின் முடிவுகளுடனும் நாளைய போட்டிகள் பற்றிய ஒரு பார்வையுடனும் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.